ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இங்கிலீஷ்ல உள்ள கிராமர் டாபிக் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் சின்ன வயசுல இருந்து எல்லா ஸ்கூல்ஸோட சிலபஸ்லயும் இருக்கும். கிராமர் படிக்கும் போது இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்னு ஒரு டாபிக் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. சில பேர் அதை படிச்சிருப்பாங்க, சில பேர் அதை ஒமிட் பண்ணியிருப்பாங்க. ஏன் அதை ஒமிட் பண்றாங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரியாது. அதை மொட்டையா மனப்பாடம் பண்ணிட்டு படிச்சாலோ அதுல வந்து மார்க் எடுக்க முடியாது. அப்புறம் நிறைய பிராக்டிசஸ் தேவை. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான், அப்புறமா அதோட எக்ஸாம்பிள்ஸ் அதோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட். ஃபர்ஸ்ட் ஐபி அப்படின்னா இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். இது ஒரு சின்ன பிளாக் டயக்ராம் மாதிரி, ஒரு மைண்ட் மேப் மாதிரி நான் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இடியோமேட்டிக். இடியோமேட்டிக் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இடியம்ஸ் தான். ஏன் நம்ம இடியம் அப்படின்னு சொல்கிறோம்னா, மரபு, எக்ஸ்பிரஷன், வேர்ட் ஆர் சென்டென்ஸ், அதுதான் சொல். இது வந்து மரபு சொல் இடியம்ஸ் அப்படின்னா. இடியோமேட்டிக் அப்படின்றது ஏன் மரபு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த முந்தைய காலத்துல வந்து நம்ம முன்னோர்கள் வந்து எதையாவது ஒன்று குறிச்சு சொல்லணும் அப்படின்னா வெளிப்படையா இதுதான்னு சொல்ல மாட்டாங்க, அதுக்கு ஒரு மரபு சொல் வச்சு மறைமுகமா சொல்லுவாங்க. ஸோ அதுல இருந்து வந்தது தான் இடியோமேட்டிக் அப்படின்றது. அப்புறம் எக்ஸ்பிரஷன் ஆர் வேர்ட். எக்ஸ்பிரஷன் வேர்ட் ஆர் சென்டென்ஸ் ஏன் சொல்றோம் அப்படின்னா, நம்ம மரபு சொல் மூலியமா ஒன்று ஒரு பொருளை வந்து குறிப்பிடுறதுக்கு நம்மளுக்கு வந்து சொல் தேவைப்படுது, அதுக்கு சொற்களும் தேவைப்படுது. அதனால தான் எக்ஸ்பிரஷன் வேர்ட் சென்டென்ஸ் எல்லாமே இதில் இருக்கு. இரண்டாவது என்னன்னா ஃபிகரேட்டிவ் மீனிங். ஃபிகரேட்டிவ் அப்படின்னா உருவாக்கப்படுறது. இப்போ நம்ம வந்து ஒரு கதையை உருவாக்குறோம், அதுக்கு நம்மளுக்கு சொல் தேவை, இலக்கணம் தேவை, இது எல்லாமே தேவை. அதே மாதிரி ஃபிகரேட்டிவ் மீனிங் இதுக்கு இருக்கணும். இப்போ ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அப்படின்னு ஒரு இடியம் இருக்கு. இதை வந்து ஃபிகரேட்டிவ் பண்ணியிருக்காங்க, எப்பயாவது ஒரு முறை ப்ளூ மூன் வருது, அந்த மாதிரி வர்ணிச்சிருக்காங்க. ஸோ இதில் மரபு சொல்லும் இருக்கு, வர்ணனைகளும் இருக்கு, அதுதான் உருவாக்கப்படுறது. ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரோ இருக்காங்க அப்படின்னா எப்பயாவது நம்ம வீட்டுக்கு வர்றத ஒரு ஆச்சரியமா சொல்றது, அதுதான் அதுதான் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். அதுதான் எக்ஸாம்பிள் வந்து ஃபிகரேட்டிவ் மீனிங்க்கு. நெக்ஸ்ட் வந்து டு நாட் மீன் எக்ஸாக்ட்லி. ஏன் அதை டு நாட் மீன் எக்ஸாக்ட்லி சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் சொன்ன இல்லையா மரபு சொல் அப்படின்னு, மரபு சொல்னாவே எக்ஸாக்டா எதையுமே குறிக்காது. ஸோ நீங்க சொல்ல வரத சுத்தி வளைச்சு சொல்றதுக்கு பேரு தான் மரபு சொல். சிம்பிளாக சொல்ல போனால் அதுதான் டு நாட் மீன் எக்ஸாக்ட்லின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹைடன் மீனிங். இதில் வந்து நம்ம சொல்கிறதோடைய அர்த்தம் வந்து ஒளிஞ்சிருக்கும். நீங்கள் நிறைய படங்கள்லலாம் பார்த்துருப்பீங்க, ஏதாவது ஒரு க்ளூ தேவை அப்படின்னா மறைமுகமாக சொல்லுவாங்க, அதுலேருந்து கண்டுபிடிச்சு போவாங்க. அதுதான் மரபு சொல்லுக்கான ஒரு எக்ஸாம்பிள். அதுதான் ஹைடன் மீனிங்கும் ஹைடன் மீனிங்காகவும் சொல்கிறாங்க. நம்மளுக்கு வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூனே சொல்கிறேன். அதில் வந்து நம்மளுக்கு தெரியாது, எப்பயோ வரவங்களை பார்த்து நம்ம ஆச்சரியப்பட்டு சொல்கிறது தான் அப்படின்னு. ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அதுக்கும் நம்ம சொல்கிற அர்த்தத்துக்கும் சம்மந்தமே இல்லை, அதுதான் ஹைடன் மீனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து எக்ஸாம்பிள்ஸ். இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸில் அடுத்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு டுவெல் எக்ஸாம்பிள்ஸ் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆன் ஐ ஃபார் அன் ஐ அப்படின்னா பழிக்கு பழி. இப்போ நம்ம டிக் ஃபார் டாக் சொல்கிறோம்ல பழமொழியில், அதே மாதிரி தான் ஆன் ஐ ஃபார் அன் ஐ. பழமொழிக்கும் இடியம்ஸுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்லை. அது வந்து அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு சின்ன வித்தியாசங்கள் தான் இருக்கும். நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். அண்ட் ஐ ஃபார் அன் ஐ அப்படின்னா பழிக்கு பழி, டிக் ஃபார் டாக், இல்லைன்னா அண்ட் டூத் ஃபார் அ டூத் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ப்ளூ பிளட்டட் ஆர் மூன். ப்ளூ பிளட்டட் அண்ட் மூன் வந்து எப்பயாவது தான் வரும். ப்ளூ பிளட்டட் இருக்குது சம் அனிமல்ஸுக்கு, பட் ஏதாவது ரேர் அனிமல்ஸுக்கு இருக்கும்.
ப்ளூ மூன் வரவே வராது. ஸோ இதை வந்து நோபல் ப்ரைஸ் அந்த மாதிரி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. எப்பயாவது அதிசயம் மிக்க ஒரு பொருளை வந்து குறிப்பிடுறதுக்கு ப்ளூ பிளட் ஆர் மூன் அப்படின்னு சொல்கிறாங்க. அ ஸ்ட்ராங் இன் டீ கப், டீ கப்பே ரொம்ப சின்னதாக இருக்கும், அதில் ஒரு ஸ்ட்ராங் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்படின்னா இதோட மீனிங் என்னென்னா, ஒரு சின்ன விஷயத்தை ஊதி ஊதி பெருசு பண்ணுறது, அப்படி தான் எ ஸ்ட்ராங் இன் அ டீ கப் அப்படின்னு சொல்கிறாங்க. லாக் அண்ட் கீ, லாக் அண்ட் கீனா லாக்கும் அதில் சொல்லியிருக்காங்க, கீயும் அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு பொருள் எங்கேயோ இருக்கிறத குறிப்பிடுறாங்க. அது லாக் அண்ட் கீ அப்படின்னா சேஃப் பிளேஸில் அவன் இருக்கிறான், அவன் வந்து பாதுகாப்பான இடத்துல இருக்கிறான். ஹீஸ் இன் அ லாக் அண்ட் கீ பிளேஸ் அப்படின்னா அவன் ஒரு சேஃப் பிளேஸில் இருக்கான். அதை வந்து போலீஸாக இருக்கட்டும், எஸ்பிஐ, சிபிஐ, யாராவது யார்கிட்டயாவது சொல்கிறதுக்கு லாக் அண்ட் கீ அப்படின்னு பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க. ஹோல் பேக்ஸ் ஆஃப் ட்ரிக்ஸ், ஹோல் பேக்ஸ் ஒரு பேக் ஃபுல்லாக ட்ரிக்குன்னு சொல்கிறாங்க. மெஜிஷியன் யூஸ் பண்ணுற ட்ரிக்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு விஷயத்தில் நம்ம மாட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுலேருந்து வெளில வர்றதுக்கு நம்ம எல்லா முயற்சியும் எடுத்துருப்போம், அதுதான் ஹோல் பேக்ஸ் ஆஃப் ட்ரிக், எல்லா முயற்சியும் எடுக்கிறது. கேரட் அண்ட் ஸ்ட்ரிக், கேரட் அண்ட் ஸ்ட்ரிக், கேரட் வந்து சாப்பிடக்கூடியது, ஸ்ட்ரிக் வந்து சாப்பிட இயலாதது. ஸோ ரெண்டுமே ஒரே நேரத்தில் சொல்லியிருக்காங்க, கேரட் அண்ட் ஸ்ட்ரிக். இதுலேருந்து என்ன தெரியுது, ஒரு நல்ல விஷயம் இருக்குது, ஒரு கெட்ட விஷயம் இருக்குது. கெட்ட விஷயம்னா நெகட்டிவான விஷயம். ஸோ இது வந்து பாராட்டு பழி ரெண்டுமே, ஒன்று பாராட்டவும் செய்கிறாங்க பழிக்கவும் செய்கிறாங்க அப்படின்றது தான் கேரட் அண்ட் ஸ்ட்ரிக். நீ பண்ணது தப்பு, நீ பண்ணது கரெக்ட், ஆனால் இந்த தேர்ந்தெடுத்த வழி தப்பு அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுக்கு இது உதாரணமாக சொல்லலாம், கேரட் அண்ட் ஸ்ட்ரிக். Pull a strings, pull a strings அப்படினா pull a string அப்படினா to use பர்சனல் இன்ஃப்ளூயன்ஸ். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைகள் வருது அப்படின்னா நம்மளோட இன்னொருத்தவங்களோட பர்சனல் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட போயிட்டு அதை ப்ளீஸ் யூஸ் யுவர் புல் ஸ்ட்ரிங் அப்படின்னா உங்களோட பர்சனல் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணியாவது எனக்கு அதை செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறது. பேர்ட்ஸ் ஐ, பேர்ட்ஸ் ஐ அப்படின்னா பேர்டோட ஐ எப்பவுமே ஷார்ப்பாக இருக்கும், எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம ஒரு விஷயத்த பேர்ட் ஐ மாதிரி பார்க்கணும், யூ ஷுட் சி அ பேர்ட் ஐ அப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஓவர் வியூவாக எல்லாத்தையுமே உன்னிப்பாக பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஓவர் வியூவாக பார்க்கணும், ஷார்ப்பாக பார்க்கணும் அப்படின்றதான் மீனிங். மேக் அ பீ லைன், பீஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு லைனில் தான் போகும், நம்ம பார்க்கறதுக்கு அந்த லைன் தெரியாது, ஆனால் அது வந்து ரஷ் இல்லாமல் கரெக்டாக அந்த லைனில் போகும். மேக்கப் பி லைன் அப்படின்னா இந்த இடத்துல குறிப்பிடுறது வந்து ஒரு நெகட்டிவ் மீனிங். அவன் வந்து மேக்கப் பி லைன் அப்படின்னா ரொம்ப ரஷ்டாக போயிட்டு இருக்கான், ரொம்ப வேக வேகமாக போயிட்டு இருக்கான் அப்படின்றது குறிப்பிடுறாங்க. டாக் ஈட் டாக், டாக் ஈட் டாக்னா ஒரு மிருகம் அந்த மிருகத்தோட ஒரே இனத்தை சாப்பிடுதுன்னு எழுதியிருக்காங்க. இது எங்கேயும் நடக்காது, பட் இப்படி சொல்கிறாங்கன்னா என்னன்னா அவங்களோட குடும்பத்தினரே அவங்களுக்கு குழிப்பறிக்கிறாங்க, அவங்க கூட இருக்கிறவங்களே அவங்களுக்கு துரோகம் செய்கிறாங்க, அந்த மாதிரியான மீன் பண்ணுறது தான் டாக் ஈட் டாக். ரஃபல் சம்படிஸ் ஃபெதர், ரஃபல் சம்படிஸ் ஃபெதர் அப்படின்னா ரஃபல்ன்றது ஒரு சொறிகிறது, எரிச்சல் ஊட்டுறது அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஃபெதர், மனுஷங்களுக்கு ஃபெதர் இருக்காது, பேர்ட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்படி என்ன சொல்கிறாங்கன்னா இன்னொருத்தனை எப்போ பாரு எரிச்சல் ஊட்டிக்கிட்டே இருக்கிறது, அவனோட விஷயங்களை வந்து திட்டுறது, எரிச்சல் ஊட்டுறது, இதை தான் ரஃபல் சம்படிஸ் ஃபெதர் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்டியசி, அட்டியசி அப்படின்னா சி வந்து ரொம்ப பெருசு, ஏதோ ஒன்று அதில் போட்டுட்டா நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அட்டிய சி அப்படின்னா அதே மாதிரி ஏதோ ஒன்று குறிக்கிறதா நம்மளுக்கு தெரியுது. அப்படின்னா பசில்டு, பசில்டு எப்படி ரொம்ப அந்த கேஸ் வந்து ரொம்ப பசில்டாக இருக்குது, என்னால் முடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட இடியம்ஸ் தான் அட்டிய சி. எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு 12 தான். இந்த மாதிரியான நிறைய இடியம்ஸ் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து நெட்டில் அவைலபிளாக இருக்குது, பாருங்கள். புரியலன்னா
திரும்பி இந்த வீடியோஸை நல்லா படிங்க. மெயினாக இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸில் வந்து நிறைய நிறைய அதுக்கு வந்து நெகட்டிவான மீனிங்ஸ் கொடுப்பாங்க. எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கிறது வந்து கம்மியாக தான் இருக்கும், நெகட்டிவ் மீனிங்ஸ் தான் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எஸ்சிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லலாம் இதை கொடுக்கும்போது அப்படியே கொடுத்துருப்பாங்க. இப்போ லாக் அண்ட் கீ அப்படின்னா கீக்குள்ளே லாக் இருக்குது, லாக்கில் கீ இருக்குன்னு நேரடியாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்க்காதீங்க, இதுக்கு வந்து ஆப்போசிட்டாக ஃபஸ்ட்டு பாருங்கள், அப்புறம் ரிலேட்டிவாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.